வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, இந்தியா நாட்டுக்கு இது இப்போதைக்கு தேவையா? சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஸ்டாச்சு இந்தியாவுக்கு பெருமையா பெருமை இல்லையா? இதன் பின்னணியில் உள்ள அரசியல் என்ன? இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதன் மூலியமா நீங்க வந்து டிசைட் பண்ண போறீங்க இது தேவையா தேவையில்லையான்னு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது எப்படி முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2010 வந்து குஜராத் கவர்மெண்ட் வந்து இந்தியாவோட ஃப்ரீடம் ஃபைட்டரும் அயன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றவரும், மேலும் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெபுட்டி பிரைம் மினிஸ்டரான சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருக்காக வந்து ஒரு ஸ்டாச்சு நிறுவனம் அப்படின்னு சொல்லி குஜராத் கவர்மெண்ட் வந்து முடிவு செய்யறாங்க. இதுக்குண்டான அடிக்கல் நாட்டு விழா வந்து 2013 வந்து நடைபெறுது. இந்த ஸ்டாச்சு வந்து நர்மதா ரிவருக்கு அந்த பாத்துல வந்து நடைபெறணும், அந்த ஸ்டாச்சு அங்க பில்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு பிளானிங்ல போட்டு 3000 crore செலவினத்துல வந்து இது முதல்ல ஆரம்பிக்கப்படுது. இதை வந்து 2500 crore நாங்க முடிச்சு தரோம்னு சொல்லி எல்என்டிங்கிற ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து இதை டெண்டர் எடுக்கிறாங்க. பின்னால வந்து 75% கான்ட்ரிபியூஷன் குஜராத் கவர்மெண்ட் கொடுத்து மத்திய அரசு வந்து 25% வந்து இதோட கான்ட்ரிபியூஷன் செஞ்சு இந்த செலவையை வந்து உருவாக்கியிருக்காங்க. 31 அக்டோபர் 2018 பாரத பிரதமரான நரேந்திர மோடி வந்து ஒரு சிலையை வந்து திறந்து வைக்கிறாரு. இதோட சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலே மிக உயரமான ஒரு சிலையா வந்து இது கருதப்படுது. இது 182 meters உள்ளதா இருக்குது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஸ்பிரிங் ஆஃப் புத்தா அப்படிங்கிற டெம்பிள் ஒரு சிலை வந்து, புத்தாவோட சிலை தான் வந்து சைனால இருக்கக்கூடிய அந்த சிலை தான் வந்து உலகத்திலே வந்து மிகப்பெரிய உயரமான சிலையா இருந்துச்சு. இதோட ஹைட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 153, 29 meters. இது அதிகமாகி சர்தார் வல்லபாய் பட்டேலோட சிலையை வந்து 182 meters வந்து இது கட்டியிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா, நிறைய இடங்களை வந்து நிறைய ஸ்டாச்சுஸ் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த சர்தார் வல்லபாய் பட்டேலோட ஸ்டாச்சு கீழே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் நடைபெற்றிருக்கு. அதாவது லோஹா கேம்பெயின் சொல்லி ஒன்று உருவாக்கி இவர் காலு கடையில் இருக்க ஃபுட்பாத் அவர் பார்த்துருக்குது. அது பாத்தீங்கன்னா 5000 tons ஒரு இரும்பை வந்து நாடெங்கும் உள்ள 500,000 விவசாயிகள் இருக்கக்கூடிய பழைய ஸ்கிராப்பான அயனை எடுத்து அது வந்து உருக்கி வந்து அவங்களுடைய பேஸ்மெண்ட் வந்து உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்லி ஒரு சிறப்பு அம்சமா சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா, இதுக்கு அண்டர் கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3-star ஹோட்டலும், மேலும் இதோட வந்து எக்ஸ்கலேட்டர்ல போய் அவங்களுடைய ஹாட் பாட்ல வந்து பார்த்தா நர்மதா ரிவர் ஒரு ஃபுல் வியூவும் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு சிறப்பு அம்சத்தோட டூரிஸ்டோட மென்டாலிட்டியில வந்து ஒரு மிகப்பெரிய சிலையை வந்து இந்தியாவோட உருவாக்கியிருக்காங்க. அது வந்து வேர்ல்ட்லி டாலஸ்ட் ஒரு ஸ்டாச்சு அப்படின்னு சொல்றப்போ மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயமா கருதலாம். ஆனா வந்து இதுல இருக்கக்கூடிய நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிலையை உருவாக்குறதுக்காக சுமார் அது கூட அந்த இடத்த பாத்தீங்கன்னா எவ்வளவு பாத்தீங்கன்னா 75 gram இருக்கக்கூடிய 75,000 இருக்கக்கூடிய லேண்டை வந்து சுமார் வந்து 375 hectares நிலத்தை வந்து கையகப்படுத்தி அதுக்குண்டான பணிகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க. இது எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரைப்ஸ் ஆன பழங்குடி மக்கள் வாழ்ற அந்த பகுதியில் வந்து இதை வந்து அந்த லேண்டை வந்து அக்வெஸ்ட் பண்ணி அதாவது பறிச்சுட்டு வந்து அந்த சிலையை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதோட கான்ட்ரவர்ஷியல் என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இதோட லேண்டை வந்து அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டிரைப்ஸ் பீப்புள்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து நான் அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாயத்துக்கு தகுதியற்ற ஒரு நிலம்னு சொல்லி அறிவிச்சு அதுக்கப்புறம் அவங்களோட நிலத்தை என்ன பண்ணுவாங்க, விவசாயம் பண்ண முடியாது, அதனால என்ன பண்ணுவாங்க, அது வந்து செல் அவுட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த முன்னெடுத்து அதுக்கப்புறம் அந்த நிலத்தை வந்து கவர்மெண்ட் வந்து கையகப்படுத்தி இந்த ஸ்டாச்சு வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியை வந்து முன்னெடுக்கிறாங்க. இதை வந்து இந்த இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கே வந்து நிறைய டிரைப்ஸான அதாவது அந்த கிராம மக்கள் வந்து போராட்டத்தை ஈடுபடுறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து அறிவிச்சிருந்தாங்க. பட் அது ஏதோ ஒரு விஷயத்துல வந்து சாத்தியமாகாம போச்சு, இல்லை நமக்கு வெளிச்சத்து வராமையே போயிருக்கலாம். இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறப்போ தான் இன்னொரு முக்கியமான விஷயம் ஏற்படுது. இது வந்து சுமார் 2989 crore செலவினத்துல வந்து ஒரு மிகப்பெரிய சிலையை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த செலவினம் வந்து இந்த ஸ்டாச்சு வந்து அந்த இடத்துல தேவையா? மேலும் இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் நான் அக்ரிகல்ச்சர் லேண்டா வந்து மாத்துறதுக்கு உண்டான தேவைகள் என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இடங்களில் வந்து பல மக்கள் வந்து பல சஃபரிங் ஆகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தேவைப்படுற எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டியிலிருந்து விடுதலை பெறுறது, நிறைய கேசஸில் வந்து மக்களுடைய உமன் சேஃப்டியாக இருக்கட்டும், மேலும் நிறைய இடங்களில் வந்து மக்கள் சைல்டு எஜுகேஷன்லேருந்து பல இடங்களில் வந்து நம்ம முன்னேற வேண்டிய நேரங்கள் வந்து குறைவாக இருக்குது, மேலும் தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி காலகட்டத்தில் இப்பேற்பட்ட ஸ்டாச்சு தேவையா? இது வந்து முதல் டைம், இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது, இவ்வளோ ஸ்பெண்டிங் நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இது பிஜேபிங்கிற ஒரு கவர்மெண்ட் மேலே ஒரு குற்றத்தையும் சாட்ட முடியாது. இதுக்கு முன்னாடி நிறைய இடங்களில் யூபியில் பார்த்தா மாயாவதி அவங்க ஒரு பீரியடில் வந்து ஒரு பெரிய ஸ்டாச்சு வந்து உருவாக்குறாங்க. இனிமேலும் காத்துட்டு இருக்கலைங்க, இந்த சிலையோடு முடிய போகிறதில்ல. இப்போ இதோடைய மீட்டர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 182 meters சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் 190 meters வந்து மகாராஷ்டிரா வந்து சத்ரபதி சிவாஜி அவருக்காக வந்து ஒரு பெரிய ஒரு சிலையை வந்து நிறுவுறாங்க. இந்த சிலை தான் இதுக்கப்புறம் வந்து ஒரு வேர்ல்டு டாலஸ்டா வரப்போகுது. இந்த செலவினம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 3600 crore செலவில வந்து முன்னெடுக்கிறாங்க.
அந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இருக்கக்கூடிய நிறைய ஒரு சமூக ஆர்வலர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த செலவினம் வந்து நிறைய ரூரல் ஏரியாஸ் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தேவைப்படக்கூடியதா இருக்குது, அந்த பணத்தை போய் அங்க வீணடிக்கிறாங்க. அது எவ்வளவு ஒரு அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் அவ்வளவு அந்த மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய மொத்த மாநிலத்துடைய ரூரல் ஏரியாஸ் டெவலப் பண்ணணும்னு சொன்னாக்கா அந்த செலவினத்தை விட 5 மடங்கு வந்து அந்த செலவினம் வந்து அதிகமா இருக்குது. மேலும் வந்து அவங்களுடைய எலக்ட்ரிசிட்டி தேவையா இருக்கட்டும், மற்ற இதர சேவைகள், அதாவது அதாவது பாதாள சாக்கடை திட்டமாகட்டும், சைல்டு எஜுகேஷனா இருக்கட்டும், உமன் சேஃப்டியா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து அது வந்து தவிர்க்கக்கூடியதா இருக்கு. இந்த செலவினம் வந்து அனாவசியமானது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா, இந்த சர்தார் வல்லபாய் பட்டேலோட ஸ்டாச்சு இது ஒரு பெரிய ஒரு அரசியல் காரணத்துக்காக உருவாக்கப்பட்டதுன்னு கூட சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அதாவது குஜராத் ஏன் வந்து குஜராத் அமைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறவர் வந்து குஜராத்ல வந்து பிறந்தவரா இருக்காரு. நிறைய ஒரு அயன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமைப்படக்கூடிய தியாகி, இதை வந்து நம்ம உண்மையிலேயே மதிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா ஏன் காந்திஜி அதே ஊர்ல தான் அதே மாநிலத்துல பிறந்தவர், அவருக்கு இல்லாத சிலை வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருக்காக ஏன் முன்னெடுக்கிறாங்க, இதுல இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து நிச்சயமா வந்து கட்டாயமா வந்து நம்ம அலசிய ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, மொழிப்பற்று, அந்த மொழிப்போர், இது முன்னாடி வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், காந்திஜியை சுட்டு கொண்டது வந்து கோட்ஸே. இந்த விஷயத்த வந்து ஆர்எஸ்எஸ் பின்னணியில வந்து நடந்துச்சுன்னு சொல்லி வரலாறுகள் சொல்லுது. இந்த ஆர்எஸ்எஸ் பின்னணியில் நடந்ததுனால வந்து இது ஒரு பெரிய ஒரு விஷயம் கான்ட்ரவர்ஷியலா பார்க்கப்படுது. காந்திக்கு இல்லாம அந்த இடத்துல வந்து காந்தி என்னதான் முன்னெடுத்து வச்சாலும், இன்னைக்கு பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருக்காக முன்னெடுத்து ஒரு சிலையை நிறுவுறாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்தை அவரையும் தரக்கருவா பேச முடியாது. இவர் பாத்தீங்கன்னா 562 மாகாணத்தை இந்தியா வந்து முதல் சுதந்திர அடையத்துக்கு முன்னாடி வந்து தனித்தனியா பிரிஞ்சு இருந்த ஒரு காலகட்ட சூழ்நிலை உருவாயிட்டு இருந்துச்சு. 562 மாகாணத்துக்கு ஒன்றிணைச்சு இன்னைக்கு நம்ம மேப்ல பார்க்கக்கூடிய அந்த இந்தியாவை ஒருங்கிணைச்ச ஒரு முக்கிய பங்கு இந்த அயன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வந்து முக்கிய பங்கு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா, இவர் யாருன்னு எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரா இருக்காரு. இவர் நிறைய ஒரு பங்காற்றுகள் வந்து இவருக்கு அதிகமா இருக்கு. இவர் சுதந்திர போராட்ட தியாகி, இன்னைக்கு என்னதான் போராட்டம் பண்ணாலும் அன்னைக்கு சுதந்திர போராட்டத்துக்கெல்லாம் யாரா உயிர் கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் போராடணும் அவங்களுடைய தியாகத்துக்கு இன்னைக்கு இவருடைய தியாகம் வந்து ஈடாகவே முடியாது. அவருடைய தியாகம் மதிக்கப்பட வேண்டியதுதான். ஆனா காந்திஜி இருக்கிற முக்கியத்துவமான விஷயத்துல வந்து ஏன் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் முன்னெடுக்கணும். மேலும் பாத்தீங்கன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து காந்தியவாதியாக இருந்தாரு. காந்தி நடத்தின சத்தியகிரக அந்த போராட்டத்துல வந்து நாக்பூர்ல தலைமை தாங்கி வந்து நடத்தினவர் தான் இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல். இவர் இந்த மாதிரி விஷயத்தை செய்யறப்போ ஏன் வந்து கான்ட்ரவர்ஷியலா வந்து இவங்களுக்கு வைக்காம, காந்திஜிக்கு வைக்காம சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு இந்த சிலையை வச்சாங்க? மேலும் வந்து இவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? மேலும் பாத்தீங்கன்னா, வேர்ல்டா இருக்கக்கூடிய பாவர்ட்டி லைன்ல வந்து இந்தியாவும் ஒரு நாடா இருக்குது. இந்த பாவர்ட்டி லைனை வந்து அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்க மக்கள் வந்து அதிகம் வாழக்கூடிய மக்கள் வந்து இந்தியாவிலும் ஒரு பங்கா இருக்காங்க. பாவர்ட்டி அதாவது வறுமைங்கிற விஷயம் வந்து எப்படி ஒரு நாட்டை வந்து தாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அந்த இருக்கக்கூடிய நேச்சுரல் டிசாஸ்டர் அதாவது இயற்கை அழிவுகள் இருக்கலாம், இது குறைஞ்ச மழையோட தாக்கம் இருக்கலாம், மழையோட பொழிவு வந்து கம்மியா இருக்கலாம், இதனால வந்து வறுமை வரும். மேலும் இது வந்து இயற்கைக்கு சம்பந்தப்பட்டது. மனுஷனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் அதாவது மக்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு, சரியான பிளானிங் மற்றும் பாலிசிஸ் இல்லைன்னா அந்த நாடு வந்து வறுமையான நாடா வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லப்படுது. இதனால் காலகட்டத்துல வந்து அப்படிதான் பார்க்கப்பட்டுச்சு. மேலும் பாத்தீங்கன்னா, இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பாவர்ட்டி லைனுக்கு அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து உணவு தட்டுப்பாடுகள் வந்து உருவாகுது. இது வந்து ராங் பாலிசி, கவர்மெண்ட் பாலிசி வந்து ராங்கா போக 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 இந்த விஷயங்கள் வந்து நிறைய நடக்கக்கூடியதா இருக்குது. இந்த மாதிரி நிறைய பாலிசிஸ்னால வந்து இந்திய கவர்மெண்ட்டும் சரி நாமளும் வந்து விழிப்படைய கூடிய ஒரு தருணமா தான் வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம பார்க்கப்படுது. இது வந்து உண்மையிலேயே ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயமா, இல்ல வந்து இந்த ஸ்டாச்சு உருவாக்கிட்டாங்க இது யாருக்கு பிரயோஜனம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து முன்னெடுத்துக்கணும். இதுல நிறைய வந்து காம்ப்ளெக்ஸ், நிறைய ஒரு டூரிசம் டெவலப்மெண்ட் சொல்லி மக்களோட அடிப்படை தேவைகளும் வந்து நிறைவேற்றாம இருக்கிறது வந்து ஒரு முக்கிய பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. இந்த விஷயத்த நான் சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் இங்க முடிக்கிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு சரியா பட்டுச்சுன்னா மறக்காம எஸ்ன்னு போடுங்க, இல்ல இது வந்து தவறுன்னு சொன்னா தவறுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்புல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.